நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபைனலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாடி, 6 இயர் கோர்சஸ் ஃபார்மாடி, 3 இயர்ஸ் கோர்சஸ். இந்த PDF எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல லிங்க் இருக்குது. இதுல உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PDFல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, இந்த சர்ச் பார்ல உங்களுடைய நேம் அல்லது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு போட்டீங்கன்னா, டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்க டிஸ்பிளே ஆயிருக்குது பாத்தீங்களா, கோபிகா. நான் டைப் பண்ணேன் கோபிகா. அவங்க MBC 199 கட் ஆஃப், அவங்க கம்யூனிட்டி ரேங்க்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து 5. சோ இந்த மாதிரி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டி கங்கிராச்சுலேஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா 67,038 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 71வது கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம நிறைய வீடியோஸ்ல சொன்னோம், அப் டு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்களோ எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ளிகேஷன் போட்ட எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வந்து இருக்குது. ஃபியூ ரிஜெக்ஷன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப ரிஜெக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் ஃபார்மா டிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 3,463 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்மா டி, அப் டு 84 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எப்ப நடக்க போகுது, கவுன்சிலிங் டேட் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கவுன்சிலிங் சாய்ஸ் பில்லிங் எல்லாம் நம்மளுக்கு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதோடைய டேட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆகஸ்ட் 29 MBBS உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடியுது. சோ 29 அப்புறம் 30 இருந்து செப்டம்பர் 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். இதோடைய கவுன்சிலிங் உடைய அப்டேட் வந்து நம்மளுக்கு இன்னும் 1 or 2 ரிலீஸ் பண்ணிருவாங்க, அல்லது இன்னைக்கே நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு கண்டிப்பா 4 கவுன்சிலிங் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். சோ உங்களுடைய சேஃபான ரேங்க் வந்து அப் டு 75 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அண்ட் ரேங்க் லிஸ்ட் பத்தி டீப் அனலைசிஸ் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். இப்ப ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் ஆன ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது. நீங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.